நேரத்துல போய் மனசு கலங்கிட்டு. இன்னை இத முதல் தடவையா என் மனசுல உள்ளத உங்ககிட்ட சொல்ல போறேன். குருத்து வாழ கொலை தள்ளாதுன்னு எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சிருந்தும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவனோ சொந்தக்கார பேர் சொன்னதுக்காக நான் சம்பவிச்சேன். அதனுடைய பலன் என் பேத்திக்கு 5 வயசு கழுத்துல மாங்கல் ஏறி 5 வயசுலயே அறுத்து போயிட்டாங்க. இப்போ அவ எனக்கு மட்டும் பேச்சு இல்லைங்க. உங்களுக்கு பேச்சு மாதிரிதான். ஏதாவது நல்லது செய்யணும்னா ஒண்ணு செய்யலாமுங்க. என்னுடைய யோசனை என் தம்பி சம்பளிச்சாதான் இதுக்கு நடக்குங்க. அவருடைய மகன் மயிற்சாமிக்கும் என் பேத்திக்கும் ஒரு நல்ல காரியம் செஞ்சு வச்சிருந்த அண்ணந்தம்பியா இருந்தாலும் தாலி எடுத்தபடியே தாம்பயனுக்கு கட்டி வைக்க எப்படி வருமாண்டி சம்மதிப்பாரு. சொந்தக்காரனே சொத்தேன்னு போயிட்டா மத்தவனா வந்து மனசு வைப்பான். பேசுறான் பாரு பேச்சு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாக்கு மேல பல்ல போட்டு ஏன் மருமகளை பத்தி பேசுவீங்க? நம்ம மயில்சாமியும் வேலப்பம்புள்ள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா. என் அண்ணன் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். அவருக்கு எது சம்மதமோ அது எனக்கும் சம்மதம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் சந்தோஷம் தான். பிள்ளைக்கு இப்ப 14 வயசு ஆகுது. இன்னொரு 4-5 வருஷம் பொறுத்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பந்தியா வச்சு கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதான். ஒரே ஒத்து போயிட்டிய. தைரியத்தை சொல்ல போறேன். சந்தோஷம் பாப்பா. அந்த தைரியத்துல ஒண்ணு கேக்குறேன். என் பேத்தி 5 வயசுல வச்ச பொட்டு 14 வயசுல வச்சிருக்கா. கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும். நாள் நல்லா இருக்கு. நிச்சயம்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னா பச்ச பொட்டு அப்படியே இருக்கும் இல்லையா? பெருசு சொல்றது நியாயமா தானப்பா படுது. அப்புறம் என்ன ஒரு மாண்டி யோசனை. வெத்தலை பாக்க எடுப்புள்ள. சந்தோஷம் சந்தோஷம். யாரை கேட்டு நிச்சயதார்த்தம் பண்ணீங்க? என்ன எங்க அண்ணனை இது வரைக்கும் ஒருத்த எழுத்து பேசுறதுல அவனு ஏன் அடிக்க போற? தப்பு கணக்கு போட்டது நான் தான் அடிக்கிறதா? தாத்தா மாமனுக்கு பிடிக்கலன்னா விட்டு ஏன் தொந்தரவு பண்ற? என் வீதி போல நடக்கட்டும். வாக்கு மாறாத வம்சத்துல வந்தவன்டானா? எங்க அண்ணன் ஊரையே கூட்டி சொன்ன வார்த்தைய ஒருத்தனுக்காக மாத்திக்கவே நினைக்கிறியா? டேய் விரும்மாண்டி வீம்ப பத்தி தெரியும் இல்ல. என் உடம்புல விரும்பாண்டி ரத்தம் தான் ஓடுது. அப்பா ரோஷத்துல அம்புட்டி இல்லாட்டியும் அதுல பாதியாவது இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன அடிச்சாலும் உடைச்சாலும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன். நான் வேலப்பன் புள்ள சிட்டு மனசா நினைச்சிட்டேன். அவளை மறந்துட்டு என்ன சுட்டு போட்டா நான் சின்ன தாயை கட்ட மாட்டேன். உங்களோட கொஞ்சம் பேசணும். இந்த ஊர்லயே பெரியவருக்கு அப்புறம் நான் கௌரவமா நினைச்சிட்டு இருக்கிறது உங்களை தான். அந்த நினைப்புக்கு மாறா பேச மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மயில்சாமிக்கும் சிட்டுக்கும் கல்யாணம் வைக்க உங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தை கேட்க தான் வந்திருக்கேன். பெரியவர் எடுத்த எந்த முடிவுக்கும் நான் குறுக்க நிக்க தயாரா இல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வாழ்வுன்னு ஒண்ணு இருந்தா அது என் புத்தி தெரிய வச்சு என்ன புது மனுஷன் ஆக்குனேன். என் சிட்டுவோட தான். திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. பெரியவர் எடுத்த எந்த முடிவுக்கும் நான் குறுக்க நிக்க தயாரா இல்ல. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு வார்த்தை சிட்டுவ நேர்ல கேட்டுக்கிறேன். இது என் வாயில இருந்து வர்ற வார்த்தை இல்ல, என் பிள்ளை மனசுல இருந்து வர்ற வார்த்தை. உங்க பிடிவாதத்தினால பிரிய போறது ரெண்டு மனசு மட்டும் இல்ல, ரெண்டு உயிரும் தான்.
அச்சத்தை போட்டு வாழ வைக்க போறதும் இல்ல வாக்கரிச்சு போட்டு வலையனு போறதும் எல்லாமே உன் கையில இருக்கு. என் தாலி அறந்த குற்றத்துக்காகத்தான் உன்னை தலை நிமிர படிக்க வச்சேன். இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சலக்காரியா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த ஊர்ல நீ வெள்ள வெளுத்துக்கிட்டோம் வெள்ளாவி பாணிக்கு வரகு பொறுக்கிட்டு வந்திருப்ப. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உன்னை கட்டிக்க எந்த பாய வேணாலும் வருவாண்டி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு முடிவாகி அந்த பொண்ணுக்கு தவறி போன தாலி திரும்பவும் கிடைக்க போகுது. பெரியவர் செஞ்சு வச்ச நிச்சயதார்த்தம் நிச்சயம் அதுல நீதி இருக்கும். அண்ணே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பொடி நாய் ரெண்டு நாளா வீட்டு பக்கமே வராம அந்த வெறும்பயலோட சேர்ந்து சுத்தி திரியறான். எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை ஆரப்படுறது? பக்கத்தூர் ஜோசியரை பார்த்துட்டு வந்துட்டேன். நாளை காலையில கருக்கல்லே கல்யாணத்தை முடிச்சிருவா. அதுக்கு இப்ப என்னப்ப அவசரம் வந்துச்சு? அவசரமோ இல்லையோ அவசியம் வந்துருச்சு. இஷ்டமில்லாத ரெண்ட இழுத்து வச்சு சேர்க்கறதுல யாருக்கு பலாபம்? என்னென்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன். மனசுக்கு பிடிக்காத ரெண்டு பேரை மாலை மாத்த வச்சு ஆயுசு பூரா அழ வைக்கிறத விட மனச கல்லாக்கிக்கிட்டு நானே பேத்திக்கு மறுபடியும் வெள்ள கட்டி விட்டுறப்போ. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணம் நடந்தா அது மயில்சாமிக்கு சின்னத்தாய்க்கு தான் நடக்கலே. உருட்டல் மரட்டெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் பேத்தி உன் மகனுக்கு இல்ல இந்த கல்யாணம் நடக்காது. விடு. நடக்காது? நடக்காதப்பா. நடக்காது? நடக்காதப்பா. நடத்தி காட்டுறேன். புரியாம பேசிட்டு போறாரு. 80 நாளைக்கு அண்ணனுக்கு தம்பி அடங்கி போறது ஆகறது ஆகட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். சாமி கொஞ்சம் யோசனை ஒண்ணு செய்யுங்க. ஊருக்கே மூத்த குடும்பம் விசுக்குன்னு வீதிக்கு வந்துடக்கூடாது. சாமி சொந்தம்னு சொல்லி வச்சா சாக்கடை சந்தனமாவ மணக்கம் எடுத்தாடுறா. உன்னை கல் ரூபாய்க்கு ஒரு வழி வெத்தலைக்கு ஊரை கூட்டுறதா சாமி. ஆனா ஆனா என்னடா ஆனா வைக்கிற விரும்பாண்டிடா. சாமி பூமியே கருகி பொட்டல் கடாலாம் பூ புஞ்சமா நிக்கி இந்த மரம். ஏன்னா அத வச்ச ஒரு வம்சம் அப்படி அந்த வம்சமே இங்க வந்து நின்னா. வேண்டாம் சாமி வேண்டாம். அப்புறம் அடமலையில கூட இந்த மரம் கருகி சாம்பலாயும். டேய் நீ எடுத்துடுறா. பஞ்சாயத்து கூட்டம் சத்தம் கேக்குது வா போலாம். எனக்கு மனசே சரியில்லை நீ போ. நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சாரு எங்க அண்ணா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இது பஞ்சாயத்து யாரும் பேசக்கூடாது. சாமி எந்திரிச்சு சந்திக்க வந்த அப்புறம் கோவில் என்னடா கூட்ட வேண்டிக்கிறது? தாலி அறுத்த பிள்ளையா இருந்தாலும் எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஊரை கூட்டி ஓலை வாச்ச பிறகு ஆள மாத்தன அடுக்குமாயா? சின்னவர் சொல்றதே நியாயம் இருக்கப்பா. என்னடா பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? பெருசு பேச்சு மாறுதுன்னா பின்னால ஏதோ விவகாரம் இருக்கும்னு அர்த்தம்டா. விவகாரமுத்தி வீதிக்கே வந்த அப்புறம் உள்ளுக்குள்ள உலகம் ஏன்பா பேசுறீங்க? விவரமா வெளிப்படையா பேசப்படுங்க. வேலப்ப மகளை என் மகனுக்கு கட்டி வைக்க இவர் ஆசைப்படுறாரு. அது எப்படிப்பா? 1000 தான் அவன் படிச்சிருந்தாலும் அழுக்கு துணி துவைக்கிறவ தானே. இது உங்க தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை இல்லப்பா, ஊர் பிரச்சனை. பெருசு சொல்லுவேங்கிறதுக்காக கொல்ல பக்கமா வரவளை கொண்டாந்து நடுவுட்டுல வைக்க முடியுமா? பெருசுக்கு வயசாயி போச்சு இல்ல, அதான் புத்தி தடுமாறி பேசுது. ஏய் காலை படுத்துருச்சேன்னு வாழை புடிச்சு பாக்குறீங்களா?
அது சொன்ன சொல்லுக்காக சுருங்கி நிக்குதுடா. நெஞ்ச வெடிச்சு நிமிந்து நின்னுச்சு. நீங்க அத்தனை பேர் சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? யார விசாரிக்க சொல்ற? பெருசுக்கு பேத்திய குடுக்கறதுக்கு மனசு இல்ல, பேத்திக்கு மாமனை கட்டிக்கிறதுக்கு இஷ்டமானு விசாரிக்க வேண்டாமா? செம்பட, எதுக்கு நீ போய் சின்ன தாய் கூப்பிட்டு? எதுக்கு கூப்பிட்டு? எதுக்கு விசாரிக்கணும்? அம்மிட்டு பேர் அப்படியே வீட்டுக்கு வாங்க. விடிஞ்சா என் மகன் மயில்சாமிக்கும் சின்னத்தாய்க்கும் கல்யாணம். இது நடந்தே தீரும்.